Hi, hello and welcome back to Food Station. Inike namma paakapora recipe prawn dum biryani. வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் 400 கிராம் வெங்காயம், 4 பெரிய வெங்காயம், 700 கிராம் தக்காளி, மீடியம் சைஸில் இருக்க 3 தக்காளி. வெங்காயத்தோட அளவில் பாதி தான் வந்து நம்ம தக்காளி எடுக்கணும். 2 பட்டைத்துண்டு, 3 லவங்கம், 3 ஏலக்காய், 40 கிராம் பூண்டு, 50 கிராம் இஞ்சி. பூண்டை விட இஞ்சி கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். 2 பச்சை மிளகாய், அளவு கொத்தமல்லி இலை, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் வெறுமிளகாய் தூள், 1 கைப்பிடி அளவு புதினா இலை. புதினா கொத்தமல்லி ரொம்ப ஆட் பண்ணக்கூடாது, அதே மாதிரி வந்து அதை அரைச்சியும் நீங்கள் ஆட் பண்ணக்கூடாது, பிரியாணி வந்து டோட்டலாகவே வந்து ஸ்பாயில் ஆகிடும். 4 டேபிள்ஸ்பூன் தயிர், 100 ml எண்ணெய், 1/2 லெமன். இன்றைக்கி நான் 1/2 கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இதோட பிராண்ட் பார்த்தீங்கன்னா யூனிட்டி. உங்களோட பிரியாணி பர்ஃபெக்டாக வரணும்னா நீங்கள் எடுக்கிற பாஸ்மதி ரைஸ் வந்து நல்ல குவாலிட்டியான ஒரு ரைஸாக இருக்கணும், பழைய அரிசியாக இருக்கணும், அதே மாதிரி அரிசி நல்லா நீளமாக வரணும். அந்த மாதிரி ஒரு அரிசி கேட்டு வாங்கிக்கோங்க. இப்போ இந்த அரிசியை வந்து நான் ஒரு 2-3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணி வந்து எடுத்துக்கிட்டேன். அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வைங்க. ஊற வச்சதுக்கப்புறமா நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா அரிசி கண்டிப்பாக உடைஞ்சிரும். அரிசியை 2-3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணும்போது அரிசியில் இருக்க ஸ்டார்ச் வந்து வெளியில் போயிட்டு உங்களுக்கு சாப்பாடு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் ரொம்ப அழகாக வரும். வெங்காயம் உதக்க ஸ்டார்ட் பண்ண உடனே அரிசியை ஊற வச்சா போதும். நீங்கள் பிரியாணி பண்ணுறதுக்காக எடுக்கிற பாத்திரம் பார்த்தீங்கன்னா அடி கனமான ஒரு பாத்திரமாக இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு பிரியாணி அடியில் பிடிக்காமல் வரும். அதே மாதிரி 1/2 கிலோ நீங்கள் பிரியாணி பண்ண போகிறீங்கன்னா கரெக்டாக 1/2 கிலோ அளவுக்கான பாத்திரம் எடுக்காதீங்க, 1 கிலோ அளவுக்கான பாத்திரம் எடுங்க. அப்போ தான் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணும் போது நல்லா குழையாமல் வரும். அதே மாதிரி உங்களோட பாத்திரம் அகலமாக இருக்கணும். இப்போ பாத்திரத்தில் 100 ml எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் 2 பட்டைத்துண்டு, 3 ஏலக்காய், 3 லவங்கம் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தோட வெயிட் பார்த்தீங்கன்னா 400 கிராம். வெங்காயத்தை ஆட் பண்ணி 2 நிமிஷம் வரைக்கும் இதை ஹை ஃப்ளேமில் வதக்கிட்டு அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் கண்டிப்பாக மாற்றணும். இதில் நம்ம 1/2 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணும்போது வெங்காயமோ தக்காளியோ எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு சீக்கிரமாக வதங்கிடும். பிரியாணி பண்ணி முடிக்கிற வரைக்கும் இது மீடியம் ஃப்ளேம்லேயே தான் இருக்கணும். வெங்காயத்தை அடிபிடிக்காமல் வதக்கிட்டே இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் வதங்கிடுச்சு. ஆனால் இது வந்து நீங்கள் புலாவ் பண்ணும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்குமே தவிர பிரியாணிக்கு கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் நல்லா வதக்கி எடுக்கணும். வெங்காயத்தை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கருகாமல் இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனில் அழகாக வரும். இப்போ இந்த வெங்காயம் பாருங்கள், ஒன்று கூட கருகாமல் டார்க் கோல்டன் ப்ரௌன் கலரில் எப்படி வந்திருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் பக்கோடாவில் இருக்கிற அளவுக்கு வெங்காயம் வந்து நல்லா கிறிஸ்பியாக வந்து வதங்கியாச்சு. இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நீங்கள் பொறுமையாக வந்து வெங்காயத்தை வதக்கி எடுக்கணும். இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10-12 மினிட்ஸ் வரைக்கும் கட்டாயமாக ஆகும். பிரியாணியோட டேஸ்ட்டுக்கு முக்கியமான ரீசன் இதுவும் ஒன்று. இப்போ இதில் 200 கிராம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம், நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறது. இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி வந்து நல்லா குழஞ்சி உங்களுக்கு தக்காளி இருக்கிற இடமே தெரியாத அளவுக்கு வதங்கி வரணும். அது வரைக்கும் நீங்கள் இதை நல்லா வதக்கி எடுக்கணும். தயிரும் லெமனும் சேர்க்கறதுனால தக்காளி ரொம்ப கம்மியாக சேர்த்தா போதும். நம்ம சேனலில் ஆல்ரெடி சிக்கன் தம் பிரியாணியும் ப்ரான் சேமியா பிரியாணியும் அப்லோட் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு. இது இன்னமும் கொஞ்சம் வந்து வதங்கணும். இப்போ பாருங்கள், தக்காளி வந்து நல்லா வதங்கி ஆயிடுச்சு. தக்காளி வெங்காயம் எல்லாம் ரெண்டும் சேர்ந்து வதங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு ஆயில் தனியாக மசாலா தனியாக இந்த மாதிரி இருக்கும். மசாலாவை ரெண்டு சைடும் ஓரமாக எடுத்துகிட்டு
நடுவில் இருக்க எண்ணெயில் நம்ம அரைச்சி வச்சிருக்க இஞ்சி பூண்டு விழுது. 50 கிராம் இஞ்சி, 40 கிராம் பூண்டு, டேபிள் ஸ்பூனில் பார்த்தீங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் இருக்குது. இதை நல்லா முதல்ல எண்ணெயில் வதக்கிட்டு அதுக்கப்புறம் மசாலாவோடு சேர்த்து வதக்கணும். பிரியாணிக்கு எப்போவுமே வந்து பூண்டை விட இஞ்சி கொஞ்சம் அதிகமாக எடுக்கணும். அப்போ தான் வந்து அந்த ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு நல்லா எடுத்து கொடுக்கும். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம அதை நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாத்திரத்தில் ஒட்டாமல் அழகாக வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து எண்ணெய் மட்டும் தனியாக பிரிஞ்சு வரும். இஞ்சி பூண்டு இப்போ நல்லா வதங்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம புதினாவையும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம். புதினாவையும் கொத்தமல்லியும் தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதோடய தண்ணியை நல்லா இருத்துட்டு புதினா கொத்தமல்லியை இந்த மசாலாவோடு ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். கொத்தமல்லியை வாஷ் பண்ணதுக்கப்புறமா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். வதக்கி எடுத்ததுக்கப்புறம் இதில் 2 டீஸ்பூன் வெறுமிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதையும் சேர்த்து நம்ம எண்ணெயில் நல்லா வதக்கிடலாம். இதோட 2 பச்சை மிளகாய் காம்பை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு இந்த மாதிரி மேலே மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பச்சை மிளகாவை நீட்டாக வந்து நம்ம கட் பண்ணிட்டு இதில் ஆட் பண்ணும்போது அதில் இருக்க சீட்ஸ் எல்லாம் நீங்கள் சாப்பிடும்போது உங்கள் வாயில் மாட்டும். அதனால பச்சை மிளகாவை இந்த மாதிரி கட் பண்ணி போட்டால் போதும். இதோட 1/2 கிலோ ப்ரான் இதையும் சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கிடுங்க. ப்ரான் பார்த்தீங்கன்னா சி ஷேப்பில் வர வரைக்கும் இதை நம்ம வதக்கி எடுத்தால் போதும். ஸோ இதுதான் அந்த சி ஷேப். சி ஷேப் வந்ததுக்கப்புறம் ப்ரான் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சுன்னு அர்த்தம். நாலு டேபிள் ஸ்பூன் தயிர். தயிர் வந்து நான் நல்லா அடித்து எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் இதை வந்து ஸ்பூனில் நல்லா அடிச்சுட்டு இதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா 60 ml வரும். 10 ரூபாய் பேக்கெட்டில் வந்து நீங்கள் பாதி பேக்கெட் ஆட் பண்ணால் போதும். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தயிர் ஆட் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வந்து வதக்கக்கூடாது. அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஆட் பண்ணிடணும். 2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதோட அளவு பார்த்தீங்கன்னா 1/2 லிட்டர். ரெண்டு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல உப்பு காரம் சரி பார்த்துக்கலாம். ரெண்டுமே ஸ்லைட்டா அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கணும். 1/2 லெமனோட ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். மீடியம் சைஸ் லெமன் இது. நம்ம ஆல்ரெடி தயிர் ஆட் பண்ணிருக்கிறதுனால 1/2 லெமன் ஆட் பண்ணா போதும். இப்போ ஒரு தட்டு போட்டு மீடியம் ஃப்ளேம்ல இதை அப்படியே வச்சிடுங்க. பாத்திரத்துல 3 லிட்டர்லேருந்து 4 லிட்டர் வரைக்கும் தண்ணி எடுத்துக்கோங்க. இதுல 2 டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப கொதி வரணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஸ்லைட்டாக பாயில் ஆகும் போதே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் அரிசியை சேர்த்துட்டு இந்த மாதிரி ஜென்டலாக மிக்ஸ் பண்ணுங்க. ரொம்ப மிக்ஸ் பண்ணிங்கன்னா அரிசி உடைஞ்சிரும்.
உங்களுக்கு பாயில் ஆனால் போதும். சாப்பாடு கையில் எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். ப்ரெஸ் பண்ணால் வந்து அது ப்ரெஸ் ஆகணும், ஆனால் ஈஸியாக ப்ரெஸ் ஆகக்கூடாது. நம்மளோட பிரியாணி கிரேவி இருக்கு இல்லையா, அந்த பாத்திரத்தை வந்து தவா மேலே எடுத்து வச்சுட்டு ஃப்ளேமை வந்து சிம்முக்கு மாற்றிடுங்க. மாற்றினதுக்கு அப்புறமா நம்ம வடிச்சு வச்சிருக்க சாப்பாடை இதோட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இதை நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லா பக்கமும் ஈவனாக இருக்கணும். இப்போ நான் இதில் ஃபுட் கலர் ஆட் பண்ண போகிறேன். இது கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தான். 2 பிஞ்ச் ஆரஞ்ச் ஃபுட் கலரில் 2 டேபிள்ஸ்பூன் நம்ம சாப்பாடு வடித்து எடுத்து வச்சுருக்க தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. பதிலாக குங்குமம் பூவை வெது வெதுப்பான பாலில் சேர்த்துட்டு அதை கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 2 பிஞ்ச் எல்லோ ஃபுட் கலர், இதுலேயும் அதே மாதிரி 2 டேபிள்ஸ்பூன் சாப்பாடு வடித்த தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு சாப்பாடு மேலே இந்த மாதிரி நம்ம இதை சேர்த்துக்கலாம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடு பார்க்கும் போது ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் அந்த ரீசனுக்காக. இப்போ ஸ்பூனில் நடுவில் ஒரு கேப் போட்டுட்டு இதில் வந்து 1 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் ஆப்ஷனல் தான். நெய் சேர்க்கறதுனால அதோட ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேண்டாம்னா இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. ஈவனாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அங்கங்கே கொஞ்சம் எடுத்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி எடுத்து விடுறதுனால உள்ளே இருக்க பிரியாணி கிரேவியோட ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு வந்து ரைஸ்லையும் வந்து சேரும். மறுபடியும் அதை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு அலுமினியம் ஃபாயில் வச்சு நான் டைட்டாக கவர் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட அலுமினியம் ஃபாயில் இல்லைன்னா நீங்கள் நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற துணி, ஏதாவது காட்டனில் துப்பட்டாஸ் சைடில் இந்த மாதிரி ஸ்டீம் வர ஆரம்பித்ததுக்கு அப்புறமா நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 10-15 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் அதை அப்படியே ரெஸ்ட்டில் வச்சுடுங்க. அதுக்கப்புறமா நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அலுமினியம் ஃபாயிலை வந்து கேர்ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிடுங்க. பிரியாணியை வந்து கார்னர்ஸில் முதல்ல எடுத்து பாருங்கள், தண்ணி ஏதாவது இருக்கான்னு சொல்லி. தண்ணி இல்லை அப்படின்னா உங்களோட பிரியாணி வந்து பர்ஃபெக்டாக வந்து தம்மாக இருக்குதுன்னு அர்த்தம். இன்கேஸ் தண்ணி ஏதாவது இருந்தது அப்படின்னா இந்த தம் ப்ராசஸை நீங்கள் மறுபடியும் ஒரு 10 மினிட்ஸ்க்கு ரிப்பீட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிரியாணி பர்ஃபெக்டாக வரும். ஸோ இப்போ நீங்கள் கார்னர்ஸில் எடுத்ததுக்கு அப்புறமா பாட்டம்லேருந்து இந்த மாதிரி பிரியாணியை மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஏன்னா பாட்டமில் தான் வந்து மசாலாஸ் எல்லாமே இருக்கும். நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப ஹார்ஷாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா சாப்பாடு எல்லாம் உழைஞ்சிரும். பிரியாணியோட அழகே வந்து அந்த நீல நீளமாக இருக்க அரிசி தான். ஃப்ரீ ஆயாச்சு. இதை வந்து நீங்கள் ஆனியன் ரைத்தா கூடயோ இல்லை பிரிஞ்சால் கிரேவி கூடயோ வச்சு சர்வ் பண்ண வேண்டியது தான்.
உங்க பிரியாணி பெர்ஃபெக்டா வர்றதுக்காக இந்த வீடியோல நான் உங்களுக்கு நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கேன். அந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி கண்டிப்பா நீங்க இந்த ப்ரான் பிரியாணியை செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.